உங்களெல்லாம் பார்த்தது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குல்ல. சரி சரி, இன்னைக்கு என்னது 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 கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ்னா நம்மளுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த பக்கம்தான் சவுண்ட் வருது, ஏன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் சவுண்ட் வர மாட்டேது, என்ன ஆச்சு? உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்கலையா? அதுதான். சரி சரி, கவலைப்படாத, உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் ஒன்று கொண்டு வந்திருக்க. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தான் கிடைச்சிருச்சுல்ல? என்ன தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கக்கூடாது, சரியா? ஆ, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு. என்ன கொண்டு வந்திருக்க? ஆமா, யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணும்? ஒருத்தருக்கு தான், பாக்கியமாக்கு வேணும். அப்புறம் அங்க ஒரு பவரியாக்காக்கு வேணும். ஓகே, எல்லாருக்கும் கிஃப்ட். உங்களுக்கெல்லாம் வேண்டாம்ல, உங்களுக்கெல்லாம் வேண்டாம் தானே, வேணுமா? சரி, இதுல என்ன கிஃப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிஃப்ட் சொல்லுங்க? எல்லாருக்கும் இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் இந்த புள்ளார் இருக்குது. அப்படி என்ன இருக்கும்? அப்படி என்ன கிஃப்ட் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சாக்லேட் பார்க்கட்டா? பார்க்க வேண்டாமா? அப்படியே கொடுத்தா? அஸ்கு புஸ்கே, அப்படியே கொடுக்குங்க. இது எல்லாருக்குரிய கிஃப்ட். அப்படின்னா சாக்லேட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா சாக்லேட்டு இல்லை. வேற ஐஸ்கிரீமா? காலங்காத்தால இந்த படியில ஐஸ்கிரீம் வேற ஆளை பெற ஆளை. ஐஸ்கிரீமும் இல்லை, வேற என்னமோ. யார் கரெக்டா சொல்றா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கிஃப்ட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு கிடையாது. திறந்து பார்த்துட்டா? திறந்து பார்த்துலாமா? திறந்து பார்க்கலாமா? இன்னும் இந்த பக்கம் சவுண்டை கொடுக்க மாட்டீங்க, டென்ஷன் அக்கம் பதில் சொல்லு. திறந்து பார்த்துலாமா? ஆஹா, திறந்துருவேன், திறந்துருவேன், திறந்து பார்க்க போறேன். ஓடி வந்துடாதீங்க, சரியா? இது வந்து சூப்பரான கிஃப்ட் பா. இது என்ன கிஃப்ட் தெரியுமா? என்ன கிஃப்ட் இது சொல்லுங்க பாக்கலாம். ஏசப்பா, ஏசப்பா தான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிஃப்ட். சரி, இந்த கூட்டத்தில் நாய் வளர்த்துறவங்க யாராவது இருக்கீங்களா? நாய் வளர்த்துறவங்க வீட்டில் நாய் யாரு? ஆ, அண்ணன், அந்த ப்ளூ சட்டைக்காரங்க. ஆ அண்ணன், வாங்க. சரி, அப்படியே நீங்கள் தான் எதையும் பிடிச்சிக்கிட்டே பதில் சொல்லுங்க, சரிங்களா? சரி, உங்கள் பேர்? செல்வம். செல்வம் அண்ணன், செல்வண்ண, உங்க வீட்டுல நாய் குட்டியா? நாய் பெருசுதான். கூப்பிடுவீங்களா இல்ல நாய்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்க? நாய்க்கு டைகர் பேர், சத்யா? சோ உங்க டைகர் உங்களுக்கு பிடிக்குங்களா? ரொம்ப பிடிக்குமா? வெளியே வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ளயா? வீட்டுக்குள்ளதான். தலையில் கொடுப்பீங்களா? கொஞ்சுவீங்களா? அதுக்கு எப்படி, தரையில சாப்பாடு போடுவீங்களா இல்ல பிளேட்டு கீட்டு? தட்டுல 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 வச்சுக்கிறீங்க.
அந்த நாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இன்னைக்கு நீங்க அந்த டைகரை சாரி நாய் சொல்ல நாய் சொல்லக்கூடாது நாய்க்கு பேர் டைகர் சரியா அந்த டைகருக்கு பிளேட்ல சாப்பாடு போடுறீங்க தடவி கொடுக்குறீங்க வீட்டில் விளையாடுறீங்க கட்டிப்பிடிச்சிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க இன்னைக்கு அந்த நாய்க்கு டைகருக்கு உங்களுடைய அன்பு அந்த டைகர் புரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகமா உங்க அன்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த டைகருக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நாயா மாறிடுவீங்களா நாய் மாதிரியே சாப்பிடணும் நாய் மாதிரியே போகணும் நாய் மாதிரியே நடக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் பண்றீங்களா என்ன வேகமா தலையாடுனது அப்படியே போக போக ஸ்லோ ஆகுது இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் பார்க்க பார்க்க நீங்க டைகர் மாதிரியே இருக்கணும் டைகருக்கு போற பிளேட்ல தான் உங்களுக்கு சாத்தியமா சாத்தியம் அந்த நாய் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைகர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப மோசமா இருக்கு உங்க தீர்மானத்தை முடி மாத்திக்கிறீங்களா இல்ல அதே தானா இன்னும் அத அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ட்ரெஸ் போட்டிருக்காரு அவ்வளவுதான் சரி நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா இங்க பாருங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்னு யோவான் நீங்க பைபிள் எடுத்து என்ன கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா பரவாயில்ல யோவான்ல பைபிள் எடுத்து நீங்க யோவான பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு அவர் சொல்றாரு அவர் ஆதியிலே இருந்தவரா ஆதியிலே வார்த்தை இருந்தது எப்படிப்பட்டவரோ ஆதியில இருந்து இருக்கிறவர் அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவில்லை அப்படின்னு போட்டிருக்குது அதுதான் ஆதியிலிருந்து இருக்கிறவர் சரியா இந்த பூமி நம்ம பார்க்குற இந்த பூமி கூட ஆதியிலிருந்து இருந்ததில்லை இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு ஆனால் நம்மளுடைய இயேசுவுக்கு தொடக்கம் இல்லை அவர் ஆதியிலிருந்தே இருப்பவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்னும் அவருடைய ஆழம் உயரம் அவருடைய என்னது வித்து அகலம் உயரம் எதையுமே அளக்க முடியாது அன்இமேஜினபிள் அவரு அவ்வளோ அவர் சர்வ வல்லவர் பைபிள் போட்டிருக்கு சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட தெய்வம் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்ன பண்ணார் தெரியுங்களா இவர் எப்படி டைகருக்காக தன்னை சுருக்கிக்கிறேன்னு சொல்கிறாரோ தன்னை நான் அட்லீஸ்ட் இவர் என்னை நான் மாற்றிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன்னாரு கொஞ்சம் தலையாட்டுறது போக போக ஸ்லோவாகிச்சு இன்னும் ரெண்டு கேள்வி கேட்டினா தலையாட்டாமே போயிடுவார் இல்லையா ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா சர்வ வல்ல தேவன் அவருடைய உயரத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் அளக்க முடியாத தேவன் அவருக்கு ஆரம்பம்னு ஒன்றும் இல்லை ஆதியிலிருந்து இருக்கிற ஒரு தேவன் ஆனால் என்று மனிதனை நேசிக்கணும் மனிதனுக்கு அன்பு பாராட்டணும் மனிதன் எனக்கு முக்கியம் சொல்லி யோசித்தாரோ அவருக்கு மனிதன் என்னோடு வாழ வேண்டும் அவன் என்னுடையவன் அப்படின்னு நினைச்சாரோ எப்படி டைகர் இவருது அப்படின்னு நினைச்ச உடனே அதுக்கு பேர் வச்சு அதுக்கு பிளேட் வாங்கி கொடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு தடவி கொடுத்து ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி உங்களை நேசிப்பதற்காக உங்களை மாதிரியே இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு தன்னை சுருக்கிக்கிட்டார் தெரியுங்களா எந்த அளவுக்கு தன்னை சுருக்கிக்கிட்டார் தெரியுங்களா கண்ணால பார்க்க முடியாத 23 குரோமோசோம் அளவுக்கு சுருக்கிக்கிட்டார் அப்படின்னா என்ன அம்மா வயிற்று பிள்ளார ஒரு விந்தணுக்களாக கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய சைஸ் என்ன அன்இமேஜினபிள் நீங்க அளக்க முடியாது அவருடைய உயரம் என்ன உங்களால சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சர்வ வல்ல தேவன் ஆனா உங்களை நேசிப்பதற்காக அவரு உங்களை மாதிரியே இந்த பூமியில வந்து பிறந்தார் லூக்கா 2 நீங்க அவருடைய பிறப்பை பத்தி படிக்கும் பொழுது லூக்கா 2 யோவான் 1 ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு லூக்கா 2 அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்கிறாரு அவர் பிறக்கும் போது அவர் லூக்கா 2 சொல்லியிருக்கு அவர் பிறக்கும் போது அவருக்குன்னு சொல்லி எந்த ஸ்பெஷல் ஆப்ஷனும் கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது ராஜாதி ராஜா
அவர் பிறந்தா கூட ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பிறக்கிறாருன்னு அந்த ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு இருக்கும் என்னென்னமோ இருக்கும்ல. ஆனா ஏசு பிறக்கும் போது அந்த மரியாளுக்கு ஒரு சின்ன சலுகை கூட கிடையாதுங்க, ஒரு சின்ன சலுகை கூட கிடையாது. அப்படி பிறந்தாருன்னு பைபிள் போட்டிருக்கு. ஆனா யோவான் ரெண்டு யோவான் ஒன்னுல ஆரம்பிக்கும் போது ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார், அப்படி அப்படியே ஆரம்பிக்கிறார். அவர் எவ்வளவு பயங்க மகத்துவமானவர்னு யோவான் காட்டுறாரு. லூக்கா சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு சிம்பிளான ஒருத்தரா பிறந்தாரு அப்படின்னு காட்டுறாரு. அப்படி உங்களை போலவே பிறந்து உங்களை போலவே இல்ல இந்த பூமியில எல்லா வகையிலையும் அவருக்கு தன்னை சுருக்கிக்கிட்டார். தன்னை அந்த அளவுக்கு சுருக்கி அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அவருக்கு நீங்க எதுவுமே கொடுக்க முடியாதுங்க, அவருக்கு நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது. அவருக்கு இந்த பூமியில நீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு நீங்க செய்ய முடிஞ்சது எல்லாமே உங்களை நீங்களே அர்ப்பணிச்சுக்கிறது மட்டும்தான் முடியும். பாருங்க, என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிட்ட உடனே நான் வந்து ஏன் தெரியுமா கோமாளி வேஷம் போட்டு வந்தேன். எந்த சர்ச்சுக்காவது நீங்கள் போயிட்டு கோமாளி வேஷம் போட்டு பாஸ்டர் வந்திருக்காரா? அதுவும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு சர்ச்சுக்கு நான் இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டோடனே நம்மளை பிரசங்கத்துக்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னது இது, வேடிக்கையும் கிண்டலும் கேள்வியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணும்னே போட்டு வந்தேன் நான். ஏன் தெரியுங்களா? ஒரு பாஸ்டர் அப்படின்னாவே நம்மளுக்குள்ளார கடகட கட கட கடன்னு நம்ம மைண்டு சொல்லுது. பாஸ்டர்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் இருப்பார்? ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஒரு பாஸ்டருடைய தோரணை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கடவுளே, நான் ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? ஆட்டிபியூட்ஸ் சொல்லல, குணாதிசயங்கள சொல்லுங்க. பார்வைக்கு அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பாரு, வெள்ளை அங்கி போட்டுக்கணும், டை கோட்டு ஷூட் இல்லைன்னா ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், சில சபையில் வெள்ளை வெள்ளை போட்டுக்கணும், மீசை எடுத்துருக்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். இல்லை பாஸ்டர்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு கோமாளியாக வந்து இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டேன், எல்லாரும் என்ன பாஸ்டர்ன்னு கூப்பிடுங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. ஏன்னா ஒரு கோமாளியாக போய் எப்படா பாஸ்டர்னு கூப்பிடுறது அப்படின்னு நினைப்பீங்கல்ல. பாருங்களேன், நம்மளால் பிரெயினில் நம்மளுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு டிக்னட்டரி இல்லை ஒரு டிக்னட்டரி ஒரு அவருக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டோம்னா அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு நடை உடை பாவனை, அதற்கேற்ற ஒரு ஸ்தானம், அதற்கேற்ற மாதிரி ஒரு பிஹேவியர் பேட்டர்ன், இப்படி நாம் நமக்குள்ளாரையே ஒரு சின்ன சிந்தனை வச்சிருக்கே. இத்தனையுமே உடைச்சாருங்க இயேசு கிறிஸ்து, இத்தனையுமே உடைச்சு அவர் எப்படி தெரியுமா வந்தார்? ரோமர் 5:8 எப்படி சொல்றாரு? நாம் பாவிகளா இருக்கையில், அப்படின்னா என்ன, அவர் பாவமானார் இல்ல அவர் குழந்தையானார், அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லா வகையான நிந்தைக்குள்ளார போனார், அவர் எல்லா வகையான பிரச்சனைகளை சந்திச்சார், கிண்டலை சந்திச்சார், கேலியை சந்திச்சார், பசியை அனுபவிச்சார், கண்ணீரை அனுபவிச்சார், இல்ல அவமானத்தை அனுபவிச்சார், இப்படி எல்லாவற்றையும் அனுபவிச்சார். எதுக்கு தெரியுங்களா? அவர் சொல்ல போனா ஒரு கோமாளி ஆனார். அவரை சிலுவையில வச்சு சிரிக்கிறாங்க. அவரால் ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து கள்ள கொண்டாந்து வச்சு கிண்டல் பண்றான். கோமாளியாக்கிட்டாங்க, இயேசுவை கோமாளியாக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் வந்து வாழ்ந்து 33 அவர் இந்த பூமியில வாழ்ந்து ஆக மொத்தத்தில் அவருடைய லைஃப்ல என்ன தெரியுங்களா சொல்றார்? இந்த அளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எந்த அளவாய் என்னை நேசிக்கிறாய் அப்படின்னு சொல்றார். இந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், இதுக்கு மேல அவர் கோமாளி ஆக முடியாது, இதுக்கு மேல தன்னை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல தன்னை குறைச்சிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லைங்க. அவரு தண்ணியே கொடுத்தார், அவர் தண்ணியே கொடுத்தார். அந்த ப்ராஜெக்டோட தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த அதை சரியா நிறைவேற்றி எப்படி ஒருவேளை இவர் நாய் மாதிரியே போய் அந்த நாய் கூடயே போயிட்டு நாய் மாதிரியே இருந்தா அது ரெண்டும் எப்படி ஒரு இனத்தோட இனம் புரிஞ்சுக்குமோ அந்த லெவலுக்கு நமக்கு ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். யோவான் 3:16 அதை தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், அதை தான் சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும்
பல வருஷம் அட்லீஸ்ட் 10 வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுனவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது அண்ணன் நீங்க நான் ஒரு இருக்கு 10 வருஷம் 10 வருஷம் இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க ஓகே நீங்க 10 வருஷத்துக்கு குறைவா 5 வருஷத்துக்கு மேல கொண்டாடுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு மேல என்னது ஒரு கையும் தூக்க மாட்டீங்க பாருங்க. நம்மளுக்கு கிறிஸ்மஸ்ங்கிறது இப்போ ஆண்டவர் நமக்காக பிறந்தாருன்னு வந்து செய்தி வந்துருச்சு. ஆனா இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும் இல்ல சரிங்க. உங்க பிறந்த நாளைக்கு யாருக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க? உங்க உங்க குழந்தைக்கு பிறந்த நாள்னு வைங்கள யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? மைக்ல சொல்லுங்க. குழந்தைக்கு குழந்தைக்கு இப்ப இயேசுக்கு பிறந்த நாள்னா யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? நியாயம் தானே? நம்ம பிறந்த நாளைக்கு நாம ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அதுல தப்பே இல்லை. ஆனா இயேசுவோட பிறந்த நாளைக்கு நாம யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? சரிங்களா? அது சரி கிடையாது. சரியில்லை தானே? ஆமா. அது அநியாயம் தானே? கண்டிப்பா. இது புது ட்ரெஸ்ஸா? புது ட்ரெஸ்ஸா? பாத்தீங்களா? சரி, இயேசுவுக்கு பிறந்த நாள், அப்ப யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சொல்லுங்க. இப்ப நான் ஏசப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா ஏசப்பா நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஏசப்பா என்ன சொல்வாரு? ஆ, தேங்க்யூ, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு ஒரு தரத்துல பைபிள்ல போட்டிருக்கிறாரு. மத்தேயு 25:35 படிச்சீங்கன்னா 35:36-37 ஏசப்பா அந்த ஒரு 4-5 வசனங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்றாரு. வாசிங்களா? அங்கிருந்த ஒரு கூட்டம் சொல்றாரு, நாங்க எப்ப உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்? அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாருங்க. இப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஏசப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? சொல்லுங்க. உங்களை சொல்ல, இவங்களை சொல்றேன், நீங்களாம் ஏசப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? எப்போ? எப்படி? எப்படிங்க ட்ரெஸ் எப்ப எடுத்து கொடுத்தீங்க? என்னங்கய்யா சிறியர்கள் யார் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை அதை அந்த எனக்குங்கிற இடத்துல யாரை போடலாம்? யாரை போடலாம்? இயேசுவுக்கு இல்லைங்களா? எங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நம்ம சபையிலிருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு பெரிய லிஸ்ட் வருது, ட்ரெஸ் வஸ்திரம் இல்லாமல் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாரு. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது இல்லை அது யார் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாரு. ஐயா சொன்னார், நிறைய பேருக்கு போய் பெட்ஷீட் போட்டேன் ரோட்டில் குளிராக இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு போவோம், இருட்டில் யார் குளிரில் இருக்காங்களோ அவங்களுக்கு பெட்ஷீட் போட்டு விடுவோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப, அவர் பெட்ஷீட் வாங்குறதுக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு கூட வாங்கி கொடுத்தாருங்க, நான் அப்புறமா போட்டு வரேன். ம், இது ஏன் ட்ரெஸ்ஸு? நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அப்புறமா போட்டு வரேன் சரிங்களா? அந்த மாதிரி பாருங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது, போஜனம் இல்லாதவங்களுக்கு போஜனம் கொடுப்பது இல்லைங்களா? அப்புறம் அன்னியன் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அன்னியன். நீங்க வேற ஒரு அன்னியனை யோசிச்சிட கூடாது, அது ரெண்டு டூயல் ரோல் பண்றது அன்னியன் நான் சொல்லலை. இந்த அன்னியன் யாருமே இல்லாத, யாரோ அப்படின்னு சொல்றோம்ல, சம்பந்தமே இல்லாம, உறவினர்களே இல்லாம, இல்லை நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்க, அவங்க தான் இந்த அன்னியன். அவங்க